श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. ரெண்டாவது பிராதுர்பாவ ஸ்தபகத்துல பதினாலாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம். அம்பஸ்வயம் ஸ்வைச்சிராதவதீர்ணவத்யாம் மந்தஸ்ரமவ்யபனயாய மகாசனானாம் ஸ்ராந்தாஹி ரஜ்ஜு கபலீகிருதி சங்கயேவ க்ஷீரோதரோதசி சனைர நிலச்சசார. அம்ப ஸ்வயம் ஸ்வயி சிராத்து அவதீர்ணவத்யாம் மந்தஸ்ரம வியபனயாய மகாசனானாம் ஸ்ராந்தாஹி ரஜ்ஜு கவலீகிருதி சங்கயா இவ க்ஷீரோதரோதசி சனைஹி அனிலஹா சசார என்று பதச்சேதம். அம்ப என்று சம்போதனம், அம்மாவே என்று அழைக்கிறார். சிராத்து த்வயி வெகு காலமான பின் நீ ஸ்வயம் அவதீர்ணவத்யாம் தானாகவே ஸ்வயம் அவதீர்ணவத்யாம் சத்யாம் அப்படின்னு சத்தி சப்தமி அவதரித்த பொழுது என்று அர்த்தம். அவதீர்ணவத்யாம் ரொம்ப நாள் நீ மறைஞ்சின்னு இருந்தியே இந்த சமுத்திரத்துல, க்ஷீரசமுத்திரத்துல நீயே சங்கல்பிச்சு நீயே எப்போ அவதாரம் பண்ணியோ அப்போ. மகாசனானாம் மகம் மக அசனா யாகத்துல இருக்கிற கொடுக்குற ஹவிச சாப்பிட்றவாள் மகாசனாகான்னு பேர், அசனம்னா சாப்பிட்ற. மகாசனானாம் தேவர்கள்னு அர்த்தம், தேவர்களுடைய மந்தஸ்ரம வியபனையாய அந்த பார்க்கடலை கடைந்த களைப்பை சிரம வியபனையாய அதை போக்கடிப்பதற்காக அனிலஹா காற்றானது க்ஷீரோதரோதசி அந்த பார்க்கடலின் கரையில். க்ஷீரோதம் என்றால் பார்க்கடல், உத க்ஷீர உத, ரோதசினா அதனுடைய கரையில் எப்படி சனைஹி சசார மெதுவாக சஞ்சரித்தது, காற்றானது மெதுவாக சஞ்சரித்தது. எதனால மெதுவாக சஞ்சரித்தது என்னால் அதுக்கு ஒரு காரணம் கல்பிக்கிறார். அங்கதான் இந்த காவியத்தினுடைய இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தினுடைய ஹிருதயமே இருக்கு. க்ஷீரோத ரோதசி ஸ்ராந்தாஹி ரஜ்ஜு கபலீகிருதி சங்கையா இவ சனைச்சார. அந்த சமுத்திரத்தினுடைய தழக்கரையில் களைப்பான அந்த அகி பாம்பானது இருக்கே, ஓ அந்த கயிறு, அது அகின்ற ரஜ்ஜு இருக்கே, மின் ஸ்லோகத்தில் சொன்னார் அது கயிறு மாதிரி அவ்வளவு பாவம் சிரமப்பட்டு போயிடுத்து அது அப்படியே நம் ரஜ்ஜு ஒருவா சர்ப்போவான்னு சொல்லுவாள் அந்த ரஜ்ஜு மாதிரி கடந்ததுன்னு சொன்னார் இல்லையா. அந்த அகி ரஜ்ஜு கபலிக்கு அது என்ன பண்ணும், அது ரொம்ப டயர்டா இருக்கு, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா உடனே சாப்பிட்றோம், அதனால அது அது உண்டு இல்லாம அதுக்கு பவனாசனகான்னு பேரு, காத்த தான் சாப்பிடுமே, அதனால அது தன்னை சாப்பிட்றோம் நிச்சயமா சாப்பிட்றோன்ட்டு அந்த பக்கம் போகாம கொஞ்சம் மெதுவா சனைகி மெதுவா பயந்தவன் எப்படி போவான், கொஞ்சம் மெதுவா போவான் அந்த பக்கம். அந்த மாதிரியாக அஹி ரஜ்ஜு கபலி, அஹி என்கிற அந்த ரஜ்ஜு இருக்கே பாம்பாகிற அந்த கயிறு மாதிரி விழுந்து கிடக்கிறதே அது கபலீகிருதி சங்கையா, அது நம்மள விழுங்கிடும் என்ற சங்கையினால் சந்தேகத்தினாலோ என்னவோ இவ சனைஹி சசார மெதுவாக சஞ்சரித்தது. அதாவது வசதா காத்து மெதுவா வந்ததுன்னா தான் அது அழகு, அது வந்து உடம்புக்கு சித்தத்தை கொடுக்கும், அது ரொம்ப வேகமா வீசினாலும் கஷ்டம் வராதிருந்தாலும் கஷ்டம். அதனால மெதுவா வீசினத்துக்கு காரணம் ஒண்ணு சொல்லணும், ஓ அங்கிருந்து அந்த பாம்பு இருக்கே அந்த பாம்பு அப்படி போட்டு கிடந்தது, அதை அவுத்த உடனே அப்படி போட்டிருந்தா அதுக்கு நல்ல ஒரு மறுபடியும் பிரஜை வந்து அது கிளம்புறதுக்கு இன்னும் நாலு நாள் ஆகும், அந்த அளவுக்கு சிரமம் அதுக்கு. ஆனாலும் இந்த காற்றானது அதுக்கு அன்னமாச்சே, நம்ம அந்த பக்கம் போனாக்க உயிர் தெழுந்து அதாவது காத்து பட்டதுனாலே அதுக்கு சந்தோஷம், உடனே அதுக்கு உசுறு வந்துடும், ஆனா பிடிச்சி விழுங்கிடும். அதனால அந்த பயத்துல சனைச்சார மெதுவாக வீசியது, வஸ்துதா களைப்பை போக்குறதுக்கு காத்து மெதுவாக தான் வீசணும், அது ரொம்ப வேகமாக வந்துன்னா களைப்பு எப்படி போகும், இன்னும் களைப்பு அதிகமாயிடும். அதனால சனைச்சாரன்னு சொல்றதுல தாத்பரியம். ஆனாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்றது என்னன்னா, அந்த பாம்பு பாம்பாகிற கயிறு அங்கே போட்டு கிடக்கிறது, அந்த பாம்பு தான் அது கயிறு மாதிரி இருக்குதே, அது எங்க நான் உயிர் தெரிந்து நம்மளை சாப்பிட்ருமோ என்ற சங்கையாக அந்த சங்கையினாலோ என்னவோ அது மெதுவாக சென்றது என்று தாத்பரியம். ஸோ அம்ப ஸ்வயம் தொயி சிராதவதீர்ணவத்யாம் மந்தஸ்ரம வியபனையாய மகாசனானாம் அதாவது அவர்களுடைய களைப்பை போக்குவதற்காக அனிலஹா க்ஷீரோதரோதசி சனீஷ்டசார காரணத்தை ஸ்ராந்தாகி ரஜ்ஜு கபலீகிருதி சங்கையா என்று உத்ரேக்ஷை, காரணம் வந்து தானே உத்ரேக்ஷிக்கிறது அதனால ஹேத்து உத்ரேக்ஷைன்னு பேர். அது மெதுவா போச்சு காத்து, அதுக்கு காரணம் கல்பிக்கிறார்
அந்த இடத்துல விழு டயர்ட் ஆகி விழுந்து கிடக்கிற அந்த பாம்பாகிற கயிறு இருக்கே, பாம்பு போன்ற கயிறு போன்று இருக்கிற பாம்பு இருக்கே, அது ஒருவேளை நம்ம விழுங்கி விடுமோ என்ற பயத்தில் ஸ்ராந்தாகி ரஜ்ஜு கபலீகிருத்த கிருத்தி சங்கையா, கபலீகிருத்தி அது கபலீகாரம் பண்ணிடுமோ என்ற சங்கையா, சந்தேகத்தினால் போல் இவ சந்தேகத்தினால் போல் மெதுவாக சஞ்சரி. அது வந்து அங்கதான் காரணத்தை கல்பிக்கிறதுல ஒரு உத்ரேக்ஷை, அது அழகு. சங்கையா இவ சச்சார அப்படின்னு சொல்லி கிரியாபதத்தோட அந்த இவ சப்தம் சேர்றதுனால இதுக்கு உத்ரேக்ஷா சூச்சகத்துவம். இல்லைன்னா இது வந்து நாமவாச்சக பதத்தோட சேர்ந்துனா உபமா உபமா அலங்காரமாகும். இந்த இடத்துல இவ சச்சாரன்னுட்டு சச்சாரன்ற கிரியையில சேர்றதுனால இது வந்து உத்ரேக்ஷைன்னு சொல்லணும். சந்திரோத்கண்டாமசிருண மதுஜித் சாதரா பாங்க தாரா சத்ரீ சீபிஹி ஸ்வசன விசரத் துக்த வீச்சீபிரப்திஹி உத்வாஹாச்சம் கமபி பவதி உற்சவம் லப்ஸ்யமானாம் மாதஸ்தாதோ மதுரமனையன் மங்கள ஸ்நான கர்ம. மறுபடியும் வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை. சாந்திரோத்கண்டா மசிருண மதுஜித் சாதரா பாங்க தாரா அதுவரையில் ஒரு பதம், அதுவரையில் எங்கேயும் வந்து விபக்தி எண்டிங்கே கிடையாது. ஸ்வசன விசரத் துக்த வீச்சீபிஹி அப்திஹி, ஸ்வசன விசரத் துக்த வீச்சீபிரப்திஹி, அது ஒரே பதமாக வச்சு. ஸ்வசன விசரத் துக்த வீச்சீபிஹி அப்திஹி உத்வாஹாச்சம் கம் அப்பி, கம் அப்பின்னு பதச்சேதம் பண்ணிக்கலாம். பவதீம் உற்சவம் லப்ஸ்யமானாம் மாதா தாத்தா மதுரம் அனயத் மங்களஸ்நான கர்ம, மங்களஸ்நான கர்ம மதுரம் அணையத்து, மதுரம் மங்களஸ்நான கர்ம அணையத்து, அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். அப்புறம் இப்ப அர்த்தம் சொல்லலாம். ஹே மாதா, ஹே அம்மாவே அப்படின்னு அர்த்தம். மாதா மாதா மாதரோ மாதா மாதரஹ மாதரம் மாதர் மாதா மாதரோ மாதரஹ மாதரம் மாதரோ மாத்ரு அப்படி வரும் சொல்ல. ஹே மாதான்னு வரும். சாந்திர உத்கண்டா மசிருண மதுஜித் சாதரா பாங்க தாமா ஸ்ரக்வி தாரா சத்ரீச்சீபிஹி அப்படின்னு அர்த்தம். சத்ரீச்சீபிஹின்னு என்ன அர்த்தம்னா சதிர்ஷீபிஹின் அர்த்தம், அதாவது அதற்கு அதை அதை ஒத்த அதைக்கு அதற்கு இணை இணையான அதை போன்ற என்று அர்த்தம். சத்ரீச்சீபிஹி என்ன, அதாவது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சப்தத்தை, ஐக்கிய ஸ்தோத்திரத்திலே வருது. அதாவது சாந்திர சாந்திர என்ன, இடைவெளி இல்லாத அதான் நிபிடம் சொன்னோம் பாருங்க. நிபிடம்னு அந்த விச்சாயம் நிபிடம் அந்த மாதிரி சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணோம் அப்படி இந்த இடத்துல சொன்னோம். அதே மாதிரி சாந்திரன்னு ஒரு சப்தம், அதாவது இடைவெளி இல்லாம கேப் இல்லாம நெருக்கமாக நெருக்கமாக இருக்கிறது என்னன்னா உத்கண்டா. எப்படி தீபாவளின்னா மறுநாள் காலத்துல உற்சாகமா குழந்தைகள் எழுந்திருப்பா பாருங்க, அந்த மாதிரி நிபிடம் நிபிடமான உற்சாகம், அதாவது சாந்திரமான உற்சாகம், துளி கூட கேப் இல்லை, அதுல நடுவில் வந்து அனுத்சாகரமான ஒரு விஷயம் கூட கிடையாது. அது பட்டாசு வெடிக்கணும்னா வெடிக்கணும் காத்தால ஏந்து, அந்த உற்சாகத்திலேயே பசங்க ஏந்து, அந்த மாதிரி இடைவெளி இல்லாத ஒரு ஆர்வம் உத்கண்டா. உத்கண்டானா அதை அடைய வேண்டும் என்ற இச்சை, அதுக்கு பேர் உத்கண்டான்னு பேர். சாந்திரோத்கண்டா அதாவது இடைவெளி இல்லாத ஒரு ஆர்வம், அதனால என்ன பண்ணா மிருதுவான மசிருண மதுஜித் சாதரா பங்க தாரா, அது எப்படிப்பட்டதுன்னா இடைவெளி இல்லாத ஆர்வத்தினால மிருதுவாக இருக்கக்கூடிய மதுஜித்தான பகவானுடைய சாதர ஒரு விதமான ஆதரம், அதாவது ஒரு கௌரவத்துடன் கூடிய சாதர அபாங்கதாரா ச ஆதரேன சக வர்த்ததே இது சாதரஹா, சக வர்த்ததே ஆதரேன சக வர்த்ததே இது சாதரஹா, அதாவது கௌரவத்துடன் கூடிய அபாங்கதாரா அவருடைய கண்விழி விழிகள் இருந்து வர தாரை, அடுத்தடுத்த பார்வைகள் இருக்கேன், அது என்ன தாயாரை பார்த்தா அவ்வளோ ஆசை, அதனால இடைவெளி இல்லாத ஒரு ஆர்வம் தாயார் மேல. மசிருணமான அதால் மிருதுவான மதுசூதனனுடைய ஆதரவு மது மதுஜித் சாதர அபாங்க தாரா மது அந்த பெருமாளுடைய அந்த பார்வை இருக்கே அது வெண்மையாக இருக்கக்கூடியது, தாயாருடைய பார்வை கருப்பாக இருக்கக்கூடியது,
தாயாருடைய பார்வையினால் லக்ஷ்மி நேத்ரோத்பல ஸ்ரீ சதத பரிச்சயாதேச சம்வர்தமானா காளிமா அப்படின்னு சொல்லும். அசம்வர்தமானஹா நாபி நாளிகனிங்கன் மதுக்கர பட்டல்லின்னு அந்த ஸ்லோகத்துல தாயார் அடிக்கடி பார்வை பார்க்கறதுனாலே பெருமாள் கருப்பா இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாயாருடைய கண் பார்வையானது கருப்பானது, பெருமாளுடைய கண் பார்வையானது வெளுப்பானது. அது எப்படிதான் இருக்குன்னா, அது வந்து காற்றுனால அங்கேயும் இங்கேயும் பாயிற அலைகளை உடைய அலைகள் இருக்கே, அந்த அலைகள் அலைகள் போன்று இருக்கக்கூடிய பெருமாளுடைய பார்வைகள், இதுவும் ஒன் ஆஃப்டர் அனதர் வரும். அந்த பார்வைகளுடைய கட்டாட்சங்களும் ஒன் ஆஃப்டர் ஒன் வந்துட்டே இருக்கும், அலை போன்றே வரும். அந்த அபாங்க தாரா போன்று இருக்கக்கூடிய சுவசன விசர துக்த வீச்சி பிகி, சுவசன காற்றினால் விசரத்து, விசரத்துனா அங்கேருந்து அப்படியே அலையலையா பரவுகிற துக்த வீச்சி பிகி, அந்த பார்க்கலனுடைய அலைகள் போன்று இருக்கக்கூடிய அந்த பெருமாளுடைய அந்த தாரா சத்ரீச்சி பிகி வீச்சி பிகி, அந்த அது தாரையோ அந்த பெருமாளுடைய அபாங்க தாரையோ இது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உள்ள காற்றினால் பரவக்கூடிய துக்த வீச்சி பிகி, அந்த பார்க்கலனுடைய சீரத்தினாலேயே ஏற்படக்கூடிய அந்த அலைகளினுடைய அலைகளினால் அலைகளாலே தாத்தகா தந்தையான அப்திஹி சமுத்திரராஜன், ஹே அம்மாவே உன்னுடைய தகப்பனாரான சமுத்திரராஜன், உத்வாகச்சம் கமபி உற்சவம் லப்யமானாம், பெரிய உத்வாகம் அதாவது பெரிய விவாகம் என்கிற ஒரு உற்சவத்தை திருவிழாவை அடையப்போகிற உன்னை, அதாவது அதை காணப்போகிற உன்னை, ஒரு அதாவது உடனே கல்யாணம்ன்ற ஒரு பெரிய ஒரு மகோத்சவத்தை காணப்போகிற உன்னைன்னு அர்த்தம். அந்த அதாவது மகோத்சவத்தை தானே அதற்கு ஆப்ஜெக்டாக இருந்து பார்க்க போறாள், சப்ஜெக்டாக இருந்து பெருமாள் அனுபவிக்க போறார், தான் ஆப்ஜெக்டாக இருந்து அனுபவிக்க போறா, தானே சப்ஜெக்டாகவும் இருந்தும் அனுபவிக்க போறா. அப்படி லப்யமானாம் பவதியும் உன்னை உன்னை மதுரம் மங்களஸ்நான கர்ம அணையத்து, இந்த வீச்சி பிகி இந்த அலைகளாலே ஒரு மங்களஸ்நானம் பண்ணிவிட்டார் உன்னுடைய அப்பா. அதாவது சாந்திரோத்கண்டாமசிநமதுஜித் சாதரா பாங்கதாரா சத்ரீச்சீபிகி துக்தவீச்சீபிகின்னு சாதிச்சதுடைய தாத்பரியம் என்னென்ன, கல்யாணம் ஆகச்ச பிள்ளை தெரிஞ்சு தெரியாம அப்படி தாய அந்த பொண்ணை பார்த்துட்டே இருப்பார், அந்த அதனுடைய அந்த டைம் கிடைக்கச்சலாம் யாரும் பார்க்கலன்ன உடனே டக்கு நீங்கள் ஒரு பார்வை பார்ப்பார், சாதாரணமாக ரொம்ப சகஜம் இது எல்லாருக்கும். அந்த மாதிரியாக இந்த பெருமாளுடைய பார்வைகள் வந்து அதுவும் எப்படின்னா சாந்திரமாக நிபிடமாக அவர் அவர் யாருக்கு பயப்படணும், அதனால நன்ன தாயார நன்றாக கட்டாட்சத்தினால பார்க்கிறார், குளிர பார்க்கிறார். அதற்கு அது எப்படி இருக்குமோ, அந்த பார்வைகள் எப்படி இருக்குமோ, வெள்ள வெள்ள விளையல்னு இருக்கிற பார்வை, அப்பழுக்கு இல்லாத பார்வை, அதனால சுத்த சத்துவமயமான கட்டாட்சங்கள், பெருமாளே சுத்த சத்துவமயமான தேகம், அது சாதாரண மனுஷாளுடைய தேகம் மாதிரி கிடையாது, வேர்வை வரக்கூடிய சரீரம் கிடையாது, அதனால அற்புதமான அந்த பார்வைகள் வந்து வெள்ள விளையல்னு பார்வைகள் வருது, அது சுத்தமான சத்துவமானதுனால வெண்மையான பார்வைகள். அது எப்படி இருக்குன்னா, அந்த சமுதிரத்திலேருந்து வர அலைகள் போன்று இருக்கிறது, காற்றினால் உந்தப்பட்ட அலைகள் போன்று இருக்கிறது, பார் ஷீராப்தியினுடைய அலைகள் மாதிரி இருக்கு விளவிளையல்னு. அப்படிப்பட்ட அலைகளால் அப்பொழுதே உடனே கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாண உற்சவத்தை அனுபவி கண்டருள போகிற உன்னை ஸ்நானம் செய்து வைத்தார், அந்த ஷீராப்தியினுடைய அலைகளால் ஸ்நானம் செய்து வைத்தார். அதுக்குன்னு போய் தனியா பால் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, தாயாருக்கு திருமணம் பண்ற அங்க அதனாலேயே பண்ணிவிடலாம் பாருங்க. அதனால இது மாதிரி ஒரு ஒரு யாருக்கனா ஒரு மக ஒரு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஷீராத்னால அபிஷேகம் பண்றதுக்கு நான் வேற எங்கேயிருந்து போய் க்ஷீரம் வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படின்ற ஸ்தி ஏற்படுமா, அதனால அந்த அலைகளாலேயே அவர் ஸ்நானம் பண்ணிவிட்டார் அப்படின்னு. அது ஏண்டா அது தாயாருடைய பெருமாளுடைய பார்வைகளுடைய கட்டாட்சத்தினுடைய ஒரு லெஹர் ஒன் ஆஸ்டர் வர அலைகள் மாதிரி இருக்குன்னு சாதிச்சாருன்னா, அதுவும் அதுவும் சேர்ந்து கிடைச்சிருக்கு, ஒரே சமயத்த கிடைக்கிறது தாயாருக்கு, தாயாருக்கு பெருமாளுடைய கட்டாட்சங்களும் கிடைக்கிறது, அதே சமயத்துல க்ஷீராப்தியில க்ஷீர சமுத்திரத்தினுடைய அந்த அலைகளால் ஸ்நானமும் கிடைக்கிறது, ரெண்டும் ஒன்னா கிடைக்கிறதுனால அது மாதிரி இருக்கு இதுன்னு சாதிச்சுட்டார், அது மாதிரி இருக்கிற அலைகளால் ஸ்நானம் செய்து வைத்தார் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியமா இருந்தாலும் கூட தாயாருக்கும் ரெண்டும் கிடைக்கிறது, இங்க பெருமாளுடைய கண்டினியூஸ் கட்டாட்சமும் கிடைக்கிறது, அந்த அலைகளினுடைய ஸ்நானமும் கிடைக்கிறதுன்னு ஒரு அற்புதமான அர்த்தம் கிடைக்கிறது. இதுல ஒவ்வொரு சப்தத்தையும் கவனிக்கணும், சாந்திர உத்கண்டா அதாவது அத்தியதிகமான இடைவெளி இல்லாத ஒரு உற்சாகம் தாயார பாக்கத்துல, அதனாலேயே மசுன மெதுவான மதுஜித்தினுடைய சாதர அபாங்கதாரா சத்ரீச்சிபிகி அவருடைய பார்வைகள் இருக்கே அந்த கட்டாட்சங்கள்,
அந்த உரப்பார்வைகள், அதனுடைய சதீசி பிகி சதிர்ஷி பிகி துக்த வீச்சி பிகி சுவசன விசரத்து, அந்த தன்னுடைய மூச்சு காற்றாலே பரவுகின்ற மூச்சு காற்றுன்னு அர்த்தம் இல்லை, அனிலம்ன்றதுன்னா சுவசனம்னு, அதுக்கு சுவசனம்னு அப்படியே காத்துக்க பேர். சுவசன விசரத்து அந்த காற்றினால் விசரத்து பரவுகின்ற துக்த வீச்சி பிகி பார்க்கடலின் அலைகளாலே மங்கள ஸ்நானம் ஸ்நான கர்ம அமையத்து, மங்கள ஸ்நான கர்மாவை அடைவித்தார், அதை கிடைக்க வைத்தார் உனக்கு அப்படின்றதாக இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அன்மையும் எப்படி சொல்லணும்னா, மாதா சாந்திரோத்கண்டா மசன மதுஜித் சாதரா பாங்க தாரா சத்வீச்சி பிகி திருத்தியாபக்தி பகுவச்சனம். அதனால அதுக்கு வந்து சுவசன விசல துக்த வீச்சி பிகிலேயே போய் திருத்தியாபக்தி பகுவச்சன்ற அன்மையும். தாத்தகா அப்திஹி, தாத்தகான்றதும் அப்திகின்றதும் சமுத்திரராஜன் அப்பாவை சொல்றதுனால ரெண்டும் பிரதமா விபக்தி, ஏன்னா அவர் தான் கர்த்தா, அதனால பிரதமா விபக்தி. ஏன்னா அந்த அணையத்து மங்கள ஸ்நான கர்ம அணையத்து யாருன்னா தாத்தகா அப்திஹி அணையத்து. எதுக்கு? உத்வாஹாக்கியம் கமபி உற்சவம் லப்தியமானாம் பவதீம், அதாவது ஒரு கல்யாணம் என்கிற மகோத்சவத்தை அடைய, அதாவது உற்சவத்தை லப்தியமானாம் பிராப்தி அடைய, அதாவது அடைய போகிற உன்னை, அதாவது கல்யாணத்தை கல்யாணத்தினுடைய சமயத்தை நெருங்கி இருக்கிறாள், அதனால கல்யாணம் கிடைக்க போறதுன்னு அர்த்தம். அது கல்யாணம் கிடைக்க போறதுன்னு யாரும் பிரயோகம் பண்ண மாட்டா, கல்யாணம் ஆக போறதுன்னு தான் பிரயோகம் பண்ணுவா. அதனால இங்க அந்த அது ஒரு பெரிய உற்சவமானதுனால அந்த உற்சவத்தை அடைய போகிற அந்த தாயாரை மங்கள ஸ்நான கர்மா அணையத்து, மங்கள ஸ்நான கர்மா என்ற ஒரு கிரியையின் பொருட்டு அணையத்து, அதாவது அந்த 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 பணி அந்த மங்கள ஸ்நான கர்மாவை அடைவித்தான் அப்படின்னு. இதெல்லாம் ரேர் பிரயோகங்கள், இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ண மாட்டா. மங்கள ஸ்நான கர்ம அகாரயத்து அவரை செய்து வித்தான்னு சொல்லலாம், அணையத்துன்ற நீனையே தாத்துவை யூஸ் பண்ணி ஒரு அழகு கொண்டு வந்திருக்கார். அதாவது இதெல்லாம் அபூர்வமான பிரயோகம், ஜென்ரலா யாரும் பண்ணாத பிரயோகங்கள். அந்த அப்படிப்பட்ட கர்மாவை அடைவித்தார், அந்த கர்மாவானது அவரை அடைந்ததுன்னு அர்த்தம், தாயாரை அடைந்ததுன்னு அர்த்தம். இது வேற பிரயோகமான பண்ணாலும் இதை நீங்க திருப்பி திருப்பி வாசிச்சாதான் இந்த மாதிரி ஒரு மனசுல பதியும் அது. அதனால ரீட் இட் அகைன் அண்ட் அகைன் இந்த ஸ்லோகத்தை சுத்தம். அதர்வைஸ் ஆல்சோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அடிக்கடி எல்லா நல்ல காரியத்துக்காக நம்மளே கூட சொல்லலாம் ஸ்லோகத்தை, அந்த பிரயோகங்களுடைய அதிசயத்துக்காகவும் நடுவில் நிறைய படிச்சா நல்லது. அடுத்த ஸ்லோகம். சுதோததி சமுத்பவத் சுரதருச்சடாந்தர்கதே மனோஜ்ஞ மணிமண்டபே மகதி ரத்ன சிம்ஹாசனே ஸ்திதாம் மணிசரோருஹைஹி மணிசரோருஹைஹி அப்படின்னு ஒரு பாட்டம் இருக்கு, மணிசரோருஹேன்னு ஒரு பாட்டம் இருக்கு. ஸ்திதாம் மணிசரோருஹே ஸ்திதஷ சுந்தரி சேவிதாம் ஜயாய பவதீமஹம் ஜனனி சந்ததம் சிந்தையே சுதோததி சமுத்பவத் சுரதருச்சடாந்தர்கதே மனோஜ்ஞ மணிமண்டபே மகதி ரத்ன சிம்ஹாசனே ஸ்திதாம் மணிசரோருஹே த்ரிதஷ சுந்தரீ சேவிதாம் ஜயாய பவதீமஹம் ஜனனி சந்ததம் சிந்தையே. ஸ்லோகம் பதச்சேதம் பண்ணலாம். சுதோததி, அதாவது சுதோததி அப்படின்னாக்க அதை நிறுத்தக்கூடாது. சுதோததி சமுத்பவத் சுரதருச்சடாந்தர்கதே என்ற சப்தமியில போய் ஒரு பதம், சுதோததி சமுத்பவத் சுரதருச்சடாந்தர்கதே மனோஜ்ய மணி மண்டபே மகதி ரத்னசிம்மாசனே ஸ்திதாம். இவ்வளவும் வந்து சப்தமி பக்தி, அந்த இடத்துல இருக்கின்ற மணிசரோருஹே, மணிசரோருஹே என்றது சம்போதனம். அதுவும் சம்போதனம் இல்லை, மணிசரோருஹே அதுவும் சப்தமி பக்தி. திருதஷ சுந்தரி சேவிதாம் ஜயாய பவதீம் அகம் ஹே ஜனனி தான் சம்போதனம். சந்ததம் சிந்தையே, சந்ததம் ஆல்வேஸ் சிந்தையே சிந்திக்கிறேன், ஹே ஹே ஜனனி சந்ததம் சிந்தையே அப்படின்றது முக்கியம். எங்க இருக்கா, எங்க எழுதிருக்கா, எப்படி எழுதிருக்கான்றத பத்தி, எப்படி எழுதிருக்கா, எப்படிப்பட்ட தாயாரை சந்ததம் சிந்தையே எப்பவும் சிந்திக்க கடவேன் என்றால் அதற்கு விசேஷங்களை சாதிக்கிறார். இப்ப பார்க்கலாம், ஹே ஜனனி அப்படின்றது சம்போதனம். சுதோததி சமுல்லசத் சுரதருச்சடாந்தர்கதே அப்படின்றது ஒரு சப்தமியை பத்தி. எப்படின்னா சுதா சமுத்திரம், அதாவது அமிர்த கடல், அதுல வந்து ஒரு கற்பக தோட்டம் இருக்கு. ஏன்னா கற்பக விருஷமா அதுலேருந்து தான் வந்தது, அதனால கற்பக தோட்டமே இருக்கு. ஒரு ஒரு விருஷமே ஒரு தோட்டம், அது அவ்வளோ பெருசு. அதுல சுதோததி சமுல்லசத்து அமிர்த சமுத்திரத்தின் சமுத்திரத்தில் நடுவில் திகழ்கின்ற, உல்லாசமாக திகழ்கின்ற சுரதரு என்று சொல்லக்கூடிய கற்பக விருஷத்தினுடைய சடாந்தர்கதே, அதுல உள்ள இருக்கிற ஒரு தோட்டம், சட்டான தருச்சட்டா,
அந்தர்கதை அதற்கு உள்ளே இருக்கின்ற மனோஜ்ய மணி மண்டபம் மிகவும் மிகவும் அழகியமான ரத்ன சிம்மாசனம், ரத்னத்தினால இருக்கப்பட்ட ஒரு பெரிய மண்டபம், மணி மண்டபே மனோஜ்ய மணி மண்டபே மகதி பெரிய ரத்ன சிம்மாசனே, ரத்னத்தினால் ரத்னங்களால் பதிக்கப்பெற்ற சிம்மாசனத்தில் மணி சரோருகே, அதுலயும் எப்படினா சரோருகம் ஒரு பெரிய தாமரை, அதேதால பண்ணதுன்னா ரத்னத்தினால பண்ணப்பட்ட தாமரை, அதில் ஸ்திதாம் அதில் நடுவில் வீற்றிருப்பவள் ஸ்திதாம். அதாவது என்ன அர்த்தமாச்சு, சுதோத திசமுள்ள சத்தரு பெரிய அந்த கல்பக விருஷம், சமுத்திரத்திலிருந்து உண்டார பெரிய அந்த கல்பக விருஷத்தின் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய மனோஜமான மிகவும் அழகான ரத்ன மண்டபத்தில் உள்ள ரத்ன சிம்மாசனத்தில் வீற்றிருப்பவளே, ரத்ன சிம்மாசனத்திலையும் எங்க மணி சரோருகே, அதுவும் ரத்னத்தினால் பண்ணப்பட்ட ஒரு தாமரையில் ஸ்திதாம் பத்மே ஸ்திதாம் பத்மவன் நாம் துவாமிகோபஹ்வயே ஸ்ரீயம் இருக்குபாருங்க. அந்த மணி சரோருகே அது வெறும் தங்கத்தினால் அது மட்டும் இல்ல, தங்கத்தின் நடுவுல நிறைய ரத்னங்கள்லாம் பதிச்சு ஒரு அந்த ரோஸ் கலரை ரத்னங்களாலே கொண்டு வந்திருக்கா. அப்படிப்பட்ட மனோஜ்ய மணி மண்டபே மகதி ரத்ன சிம்மாசனே ஸ்திதாம் வீற்றிருப்பவளான உன்னை திரிதச சுந்தரி சேவிதாம், தேவர்களுடைய பெண்கள் தேவதைகளுடைய பத்னிகள்லாம் இருக்காளே அப்படிப்பட்ட திரிதச சுந்தரிகள் அவர்களால் சேவிதாம், அழகான ஒரு பெண் பக்கத்துல அழகான பெண்கள் தான் போக முடியும், ஒரு ஒன்னு கண்ணங்கரேன்னு ஒரு அழகில்லாத ஒரு பொண்ணு போயிட்டு அங்க போய் நின்னா நிக்க முடியுமா, தாயார் தாயார் பக்கத்துல நிக்க முடியுமான்னு நிக்கவே முடியாது, அவளே வெளில வந்துருவான்னு அர்த்தம். திரிதச சுந்தரி யார் கைங்கரிய மன்றத்துக்கு போவான்னா ரொம்ப அழகான பெண்கள் தான் அவளுக்கு கைங்கரிய மன்றத்துக்கே போவாள், அதனால திரிதச சுந்தரி சேவிதாம் பவதீம் அகம் ஜயாய சந்ததம் சிந்தையே. ஆனா இந்த அர்த்தம் சொல்றது அடையன் தப்பு, ஆனா தாயாருக்கு பக்ஷபாத்தம் இல்லாதவள், அவள் பக்ஷபாத்த அனபிஜ்ய பெருமாளுக்கே பக்ஷபாத்தம் கிடையாது, அதனால தாயாருக்கும் பக்ஷபாத்தம் கிடையாது, அதனால எல்லாருமே அவளுக்கு கைங்கரியம் பண்ணலாம்ன்ற ஸ்தி இருந்தா கூட இங்க திரிதச சுந்தரி சேவிதாம்னு சாதிச்சிருக்கிறதுனால அந்த அர்த்தம் சொன்னனே தவிர மனசுல தாயா இருக்கு, அந்த மாதிரி ஒரு நம்ம மனசுல இருந்தா கூட தாயார் மனசுல இருக்காது, அது ரொம்ப விசேஷம். தாயார் பக்ஷபாதம் இல்லாதவள், எல்லாரையும் தன்னுடைய கைங்கரியத்தை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவள், அதனால ஜயாய சந்ததம் சிந்தையே, நான் என்னுடைய வெற்றிக்காக எப்பொழுதும் சிந்திக்கிறேன், ஜயாய அகம் ஜயாய சந்ததம் சிந்தையே, நான் சேவிக்கிறேன், நான் அவளை தியானிக்கிறேன், எதற்காகன ஜயாய எப்பொழுதும் வெற்றியே அடைய வேண்டும் என்பது என்ற நோக்குடன், அதாவது உத்தேசம் இல்லாம அது எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம சேவிக்கிறதுன்னு ஒரு விஷயம், பலனை எதிர்பார்த்து சேவிக்கிறது அதுவும் கைங்கரியமே பலனா கிடைக்கணும்னாக்க தப்பு இல்லையே, பிரார்த்திக்கலாமே, அதனால அந்த கைங்கரிய ஸ்ரீயை ஜெயிப்பதற்காக சந்ததம் சிந்தையே அப்படி கூட அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, திரிதச சுந்தரி சேவிதாம்னு சொல்றாரு, திரிதச சுந்தரிகள்லாம் கைங்கரியம் பண்றா என்னால முடியுமா, நான் என்ன போய் பெருமாள் தாயார் இவ்வளவு அழகான பெண்கள் இருக்கச்சு என்ன போய் கூட்டுப்பலா அப்படின்னு கேட்டா இல்ல அதுவும் நடக்கும், ஜயாய அந்த கைங்கரிய ஜயாய சந்ததம் சிந்தையே அப்படி கூட அர்த்தம் சொன்னாங்க, அழகா இருக்கும் அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி. ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். சுதோததி சமுத்பவத் சுரதருச்சடாந்தர்கதே மனோஜ்ய மணி மண்டபே மகதி ரத்ன சிம்மாசனே சிதாம் மணி சரோருகே த்ரிதச சுந்தரி சேவிதாம் ஜயாய பவதீமஹம் ஜனனி சந்ததம் சிந்தையே. அதாவது எல்லா சப்தமி விபக்தி அது எல்லாத்தையும் தனியா பண்ணணும்னா சுதோதசம் உத்பவத்ருத்ராந்தர்கட்டே சட்டாந்தர்கதே மனோஜ்ய மணி மண்டபே மாதி நத்த சிம்மாசனே மணி சரோருகே சிதாம் த்ரிதச சுந்தரி சேவிதாம் பவதீம் அகம் ஹே ஜனனி ஜயாய சததம் சிந்தையே அப்படி அன்வயம் பண்ணிக்கணும். அடுத்த ஸ்லோகம். அபியர்ண ஸ்புரத அப்சர கரதிருதைஹி உத்தாம துக்தாம்புதி ஸ்வைரோ ஸ்ருத்வர விசிகா சகசரை சஞ்சீதி சம்வீதிதாம் சாமரைஹி ஹஸ்தாலங்கிருத பங்கஜாம் அபினவா கல்பைரன் அல்பை சுபாம் மம்பத்வாம் உஷசி ஸ்மராமி ஜகதாம் அதங்க குலங்கஷாம். அதாவது அப்சரசுகள்லாம் வந்து கைங்கரியம் பண்றாள்னா அவள் சாதாரண ஸ்திரீயா இருக்க முடியாது, அவளை எப்படி காமிக்கணும், அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு ஆபரணங்களோட பூஷித்தையானவள் அவள் அப்படின்றத சாதிக்கும். இந்த தாயார் இடத்துல இருக்க ஆபூஷணங்கள்லாம் என்னென்ன இருக்குன்னு கைங்கரியம் பண்றவளுக்கு தான் நல்லா தெரியும். அந்த மாதிரி இந்த அப்சரசுகள்லாம் கிட்ட போய் நின்று
இவெல்லாம் சாதாரண பலன்களை ஆசைப்படுறவாதானே அப்சரசுகள்லாம், என்னதான் சொர்க்கம் கிடைச்சிருந்தாலும் கூட ஆஹா இந்த மாதிரி ஆபூஷணம் நம்ம கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்திதி தான். அப்படிப்பட்ட ஆபூஷணங்களை தான் சாத்தின் இருக்க யாரா இன்னொருத்தரை பார்த்து ஆசைப்படுவான்னா, அந்த ஸ்திரீகள் வந்து அவ புட்டுருக்கீங்க நகைகளை பார்த்து தான் ஆசைப்படுறது வந்து சகஜமானது, அது தேவஸ்திரீகளுக்கும் சகஜம்தான். ஆனா அது மாதிரிலாம் கேட்கறான்னு சொல்ல வரல, இதுக்கு மின் ஸ்லோகத்துல அப்படி இருந்தது. அடுத்த ஸ்லோகத்துல அவளே பூஜனீயமா ஒருத்தரை கருதணும்னா தேவஸ்திரீகளுக்கு என்ன குறைச்சல், அவகிட்ட இல்லாத ஆபூஷணங்களா? ஆனா அவளும் ஒருத்தரை பார்த்து ஆஹா அப்படின்னு பொறாமப்படுற அளவுக்கு இருக்கணும்னா அது தாயார தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அதனாலதான் அங்க போய் கைங்கரியம் பண்றா. அப்பியர்ணரதை, அதாவது அவ்வளவு ஆபூஷணங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் கிட்ட இருந்து பார்த்து ஆஹா இந்த மாதிரி ஆபூஷணம் நம்ம பாத்துக்காரன் சொல்லி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கலாம் இல்லையா? அதான் அடுத்த ஸ்லோகத்துல வர்ணிக்கிறார் அவர் எப்பேற்பட்ட ஆபூஷணங்கள்லாம் இருக்கு. அப்பியர்ண ஸ்புரத் அப்சரஸ்கரதை ஒரு பதமா வச்சுக்கல, அது எல்லாம சேர்ந்து ஒரு ஒரு சமஸ்த பதமாவே சொல்றார். அப்யர்ணஸ்புரத் அப்சரஸ்கரதை உத்தாமதுக்தாம்புதிஹி உத்தாமதுக்தாம்புதி ஸ்வைரோத்ஸ்ருத்வர வீச்சிகா சகசரைஹி, அது இன்னொரு பதம். அது அதாவது அப்சரஸ்கரதில் தைஹி அப்யர்ணஸ்புரத் அப்சரஸ்கரதில் தைஹி உத்தாமதுக்தாம்புதி ஸ்வைரோத்ஸ்ருத்வர வீச்சிகா சகசரைஹி சம்வீஜிதாம் சாமரைஹி ஹஸ்தாலங்கிருத்த பங்கஜாம் அபினவாகல்பைஹி அனல்பைஹி சுபாம் அம்ப துவாம் உஷசி ஸ்மராமி ஜெகதாம் ஆதங்க குலங்கஷாம். இப்ப அர்த்தம் பார்க்கலாம், அப்படி பதச்சேதம் பண்ணணும். இன்னொரு தடவை என்ன பதச்சேதம் பண்ணி காமிக்கிறேன். அப்யர்ணஸ்புரதப்சரஸ்கரதை உத்தாமதுக்தாம்புதி ஸ்வைரோத்ஸ்ருத்வர வீச்சிகா சகசரைஹி சம்வீஜிதாம் சாமரைஹி ஹஸ்தாலங்கிருத பங்கஜாம் அபினவாகல்பைஹி அனல்பைஹி சுபாம் அம்ப துவாம் உஷசி ஸ்மராமி ஜெகதாம் ஆதங்க குலங்கஷாம். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இந்த சாமரைஹி தான் முக்கிய விசேஷம். இதுக்குதான் அந்த விசேஷங்கள் அப்யர்ணஸ்புரத் அப்சர கரதிருத்தைஹி சாமரைஹி உத்தாமதுக்தாம்புதி ஸ்வைரோத்ருத்வர வீச்சிகா சகசரைஹி சாமரைஹி சம்வீஜிதாம் அப்படின்றதா. சாமரங்களால் வீசப்படுபவள், அதாவது இந்த தேவதைகள்லாம் இந்த தேவதா ஸ்திரீகள்லாம் போய் வெறுமன் இருக்களா எல்லாரும் அவாவா கையில ஒரு சாமரம் என்ன என்ன அது சாமரம் ஒண்ணு விசிறி வஜனம் என்ன இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து கைங்கரியம் பண்ண ஆரம்பிக்கிறார். அபியரணஸ்புரத்து பக்கத்தில் விளங்குகிறான்னு அர்த்தம். அபியரணம்னா ரொம்ப கிட்டேன்னு அர்த்தம். தாயார் பக்கத்துல அந்த அந்த கிட்ட சேவை கிடைக்கிறது பாருங்க. அதுக்காகவே நம்ம சாமரம் வீசறதுக்கோ இல்ல ஒரு வெஜன கைங்கரியத்துக்கோ போய் நின்றுலாம். திருவாலவட்ட கைங்கரியம் கொடுக்குறான்னா கிட்ட நின்று பெருமாள் சேவிக்கலாம், கிட்ட நின்று தாயாரை சேவிக்கலாம். இந்த சாக்கில ஏதோ ஒரு வியாஜம் தானே வேணும் நம்மளுக்கு தாயார் கைங்கரியம் பண்றதுக்கு. கைங்கரியம்ன்ற ஒரு வியாஜத்துல போனா கிட்ட சேவிக்கலாம். ஹே மாதா அபியரணஸ்புரத்து அருகில் ஒழிக்கின்ற ஒளிருகின்ற அப்சரஸ்கரதை அப்சரசுகளால் கையில் தரிக்கப்பட்ட கரதிருத்தைகி கரை கைகளால் தரிக்கின்ற எது தரிக்கப்படுகின்ற அது எதுனாக்கா அது சாமரைகி கரதிருத்தைகி கரங்களால் பிடிக்கப்பட்டுள்ள ஏந்தப்பட்டுள்ள சாமரைகி. இப்ப அந்த சாமரம் எப்படி இருக்குன்றதுக்கு ஒரு அற்புதமான இதை அழகான ஒரு இதுவே சொல்ல, ஏன்னா வெள்ள வெள்ளு இருக்கும். அது எப்பேற்பட்ட வெளுப்புன்னா உத்தாம துக்தாம்புதி ஸ்வைரோத்ருத்வர வீச்சிகா சகசரைஹி, அந்த உத்தாமமான அந்த கரையை தாண்டி திமிரு பிடிக்க வெளியில வந்து அந்த வெளியில வரல் வருது பாருங்க. அந்த துக்தாம்புதி இருக்கே அப்படிப்பட்ட அந்த க்ஷீரசமுத்திரம் இருக்கே அதனுடைய அலைகளுக்கு துணை போற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாமரங்கள் அந்த துணைகள் அந்த அந்த வீச்சிகா சகசரைஹி அது அந்த அதோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கோ எனவோ இதுவும் வெள்ள விளையில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாமரங்கள் வெளுப்பா இருக்கு. உத்தாமது அது எப்படின்னா உத்தாம கண்ட்ரோல் இல்லாத துக்தாம்புதி ஸ்வைரோத்ருத்த தன் இஷ்டத்துக்கும் வெளியில் அலைகள் எழுகின்ற தன் இச்சைக்கு எதேச்சமாக அதை யாரும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆள் இல்லைன்ட்டு அந்த வீசுற அந்த உத்ருத்வர உத்ருத்வரன வெளிக்கிளம்புகின்ற வீச்சிகா அலைகளினுடைய சகச்சரைகி அதோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி கொண்டிருக்கிற சாமரைகி. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து சமயோரேவ சோபத்தேன்றா, அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா சமான குணங்கள் இருக்கணும். அந்த குவாலிட்டி இந்த குவாலிட்டி எல்லாம் இருந்தாதான் ஒத்து போகும் ஃப்ரெண்ட்ஷிப்.
இல்லைன்னா இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ வளர்ந்து மற்ற வளையும் கெடுத்துரும். அதனால இப்ப இது ரெண்டும் ஒன்னா அவ்வளவு ஒத்துமை இருக்கு. வெண்மைன்ற ஒத்துமை இருக்கு, அழகா இருக்கிறதுன்ற ஒத்துமை இருக்கு. எப்படி வீச்சு முதந்து முதந்துட்டு வருமோ அது மாதிரி மேல, அதுவும் சீரசமுத்திரத்தினுடைய அலைகள். அதே மாதிரியாக இந்த அந்த தாமரங்களும் ஒரு மாதிரி குண்டு குண்டா குண்டு குண்டா அழகான தாமரங்கள். தாமரங்கள் எப்படிலாம் இருக்கலாம்னு நம்ம இப்ப பாக்குற தாமரத்தெல்லாம் வச்சு கற்பனை பண்ணிக்க கூடாது. இன்னும் அற்புதமா இருக்கும் தாமரங்கள்லாம். இன்னும் விதவிதமான தாமரங்கள் உண்டு. நேபாளத்து தேசத்துல போய் நல்ல சாமரம் வாங்குறதுன்றது ஒரு பெரிய கலை அது. அப்படிப்பட்ட சாமரைகி சம்பீஜி தாம் நன்று வீசப்படுபவளும், அதுவும் அப்பிரணஸ்புரத அப்சரக்கரதத்தை பக்கத்தில் இருக்கிற அப்சரசுகள் தன் கையில பிடிச்சு கொண்டு வீசுற அந்த சாமரங்களால், மேலும் சமுத்திரத்தினுடைய அலைகள் போன்று வெண்மையாக உடைய அந்த சாமரைகி சம்பீஜி தாம் வீசப்பட்டவளும், ஹஸ்தாலங்கிருத பங்கஜாம் கையில் பங்கஜம் கமலத்தினால் அலங்கரிக்கப்பட்டவளும், அனல் பைகி அபினவா கல்பை சுபாம், கொஞ்சோன்றது இல்லாத அளவுக்கு அனல் பை அல்பம் இல்ல அனல்பம் அத்தியதிகமான அர்த்தம். என்னடா வச்சு ரெண்டு மூணு ஏதோ ரெண்டு மூணு நகையை வச்சுட்டு படுத்துறதுகள் பா பசங்க அப்படின்னு, அது ரெண்டு மூணு நகையை வச்சுட்டு அதுகள் திருப்பி திருப்பி போட்டு தாங்க கிரேட்னா. அதனால தாயாரண்ட போய் பார்த்தா எப்படி இருக்கும், தாயாரண்ட நகைக்கு என்ன குறைச்சல். அந்த மாதிரி அனல் பைகி அபினவா கல்பை, அதுவும் ஒன்னு புதுசு புதுசா இருக்கு. ஏன்னா எல்லாம் இப்பதான் ஃப்ரெஷ். அபினவ ஆக்கல் பைகி சுபம் எப்பவுமே புதுசாதான் இருக்கும் அதெல்லாம். ஏன்னா தாயாருடைய திருமேனியில பட்ட வஸ்துக்கள் இன்னும் பல பல பலன்னு ஆயிட்டு இருக்குமே தவிர அது பழசாவே ஆகாது. ஆனா சுத்த சத்துவமயமான தேகம். அபினவ ஆக்கல் பைகி சுபம் ஜெகதாம் ஆதங்க குலங்கஷாம், உலகங்களுக்கெல்லாம் ஏற்படுகின்ற ஆதங்கம் கஷ்டங்களை குலங்கஷாம் வேரோடு அறுப்பவள். கூலம் கஷான அர்த்தம் அதனுடைய மூலத்தோட பிச்சேரி, அதாவது கஷ்டங்களே இன்னொரு தடவை பெறக்கூடாது. அந்த மாதிரி ஆதங்க குலங்கஷாம் துவாம் உன்னை உஷசி ஸ்மராமி, காலங்கார்த்தால ஸ்மரணம் பண்றம்மா அப்படின்றதாக காலங்கார்த்தால லக்ஷ்மி ஸ்மரணம் பண்றதுக்கு ஏத்த ஸ்லோகம். ஏந்த உடனே சொல்லக்கூடிய ஸ்லோகம் மாதா அபியர்ண ஸ்புரத்து அப்சர கரதை உத்தாமதுவர வீச்சிகா சகச்சரைகி சம்பீஜிதாம் சாமரைகி. சாமரைகின்றத முக்கியமா வச்சுக்கணும் நீங்க மனசுல. எப்படிப்பட்ட சாமரம்னா அபிரணஸ்புரத அப்சரஸ்கரது தங்கள் அது பக்கத்துல விளங்குகின்ற அப்சரசுகளுடைய கையில் பிடிக்கப்பட்டவைகளும், மேலும் முத்தாம கண்ட்ரோல் இல்லாத துக்தாம்புதியினுடைய ஸ்வைரோத்ருத்வ வேகமாக தன்னிச்சையாக வெளிக்கிளம்புகின்ற வீச்சிகா சகச்சரைகி அதனுடைய அலைகளுக்கு ஒத்த அந்த தாமரைகி சம்பீஜிதாம் தாமரை அந்த தாமரங்களால் வீசப்படுபவளும், ஹஸ்தாலங்கிருத பங்கஜாம் கையில் தாமரையை வைத்துக் கொண்டிருப்பவளும், அதாவது கையில் தாமரையால் அலங்கரிக்கப்பட்ட கைகளை உடையவள் நடத்தும். அபினவ ஆக்கல் பைகி அனல் பைகி அபினவ ஆக்கல்பம் நிறைய ஆபூஷணங்க. ஆக்கல்பம்னா ஆபூஷணம் அர்த்தம். ஆக்கல் பைகி அனல் பைகி எப்படி ஒன்னு ரெண்டுன்னு எண்ண முடியாத அளவுக்கு அத்தியதிகமான அனல் பைகி ஆக்கல் பைகி சுபம் அவைகளால் மிகவும் சுபமாக விளங்குபவள் ஆஸ்பெஷியஸ் மோஸ்ட் அம்ப துவாம் உஷசி ஸ்மராம். இவ்வளோ ஆபூஷணங்களோட அதுவும் சாமரங்கள் வீசி பக்கத்துல சாமரம் வீசின்ற அப்சரசுகளால் வீசப்படுகின்ற சாமரங்களை உடைய உன்னை பிராத்தக ஸ்மராமி உஷசி ஸ்மராமி. எப்படிப்பட்டவள் நீ ஜெகதாம் அதங்க குலங்கஷாம். கர்த்தால எந்த உடனே ஏற்படுற கஷ்டங்கள் மானசிக்கமா கஷ்டங்கள் தான் இன்னைக்கு இதை பண்ணணுமே அதை பண்ணணுமே தாயார நினைச்சுட்டு ஏந்தாக்கா ஒரு கஷ்டம் இருக்காது. எல்லா காரியமும் நிர்வருத்தமாயிடும் அப்படின்னா நடந்து முடிஞ்சிடணும். மறுபடியும் சொல்றேன் ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தை எனக்கு கர்த்தால சொல்ல வேண்டிய ஸ்லோகம். அண்ணா நுற்று பண்ணி வச்சுட்டா கர்த்தால எந்திரிச்சு எத்தனையோ ஸ்லோகங்கள் நடுவில் இதையும் சொல்லலாம். அபியர்ணஸ்புரதம் ஹஸ்தாலங்கிருத பங்கஜாம் அபினவா கல்பைரனல்பை சுபாமம்பத்வாமுஷசி ஸ்மராமி ஜகதாமதங்க குலங்கஷாம். இன்னொரு ஸ்லோகம் முடிச்சுடலாம். பூயாசுஸ்தே த்வதீயாஹ மயி ஹரிதைதே ஸ்தூலலக்ஷாஹ கடாக்ஷாஹ யல்லிப்ஸா வ்யக்ரபர்காத்யமர விரசிதைரஞ்சலீனாம் பிரபஞ்சைஹி மந்தாத்ரிக்ஷோபதுஸ்தம் கலசஜலநிதேர் மத்தியமுத்ஸ்ருஜ்ய வேளாம் ப்ராப்த இரேஜே சரோஜை திவனவரஜனி நாயகாலோகமூகை. இன்னொரு தடவை வாசிக்கிறேன். பூயாசுஸ்தே த்வதீயாஹ
மை ஹரிதயிதே ஸ்தூலலக்ஷாஹ கடாக்ஷாஹ எல்லிப்ஸா வ்யக்ர பர்காத்யமர விரசிதைஹி அஞ்சலீனாம் பிரபஞ்சைஹி மந்தாத்ரிக்ஷோபதுஸ்தம் கலசஜலநிதேர் மத்யமுத்ஸ்ருஜ்ய வேளாம் பிராப்தைரேஜே சரோஜை திவனவரஜனீ நாயகாலோகமூகை. அழகான ஸ்லோகம் பார்த்துடலாம். இதையும் ஹரிதைத்தே என்று சம்போதனம், லக்ஷ்மி அதாவது பெருமாளுடைய தைத்தையே பத்னியே என்று ஹரிதைத்தே. தே ஸ்தூல லக்ஷாஹா, தே உன்னுடைய இந்த ஸ்தூல லக்ஷ சப்தமானது வதான்ய பரியாயம், அதிகமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட வதான்ய பரியாயமான ஸ்தூல லக்ஷ சப்தம். அமரகோசத்திலேயே ஸ்தூல லக்ஷன்ற சப்தத்தை வதான்யன்ற அர்த்தத்துல சாதிச்சிருக்கார். சுர் வதான்ய ஸ்தூல லக்ஷ்யா தான சவுண்டா பகு பிரதேன்றதாக அமரம். சுர் வதான்யா வதான்யா ஸ்தூல லக்ஷ்யா, ஸ்தூல லக்ஷ்யா தான சவுண்டாக பகு பிரதே, தான சவுண்டஹா அப்படின்னு நிறைய கொடுக்கிறவன்ற அர்த்தத்துல பகுப்பிரதஹா வதான்யஹா ஸ்தூல லக்ஷஹா என்ற சப்தம். ஸ்தூல லக்ஷஹானா நிறைய கொடுக்கணும்னு ஆசைப்படுறவள ஸ்தூல லக்ஷை கட்டாட்சைஹின்னு சாதிக்கிறார்கள். இன்னும் கூட நிறைய இடங்கள்ல ஸ்தூல லக்ஷை கட்டாட்சை ஸ்தூல லக்ஷா கட்டாட்சான்னு வருங்கள் வரும் சப்தங்கள் வரும். இந்த இடத்துல ஸ்தூல லக்ஷாஹா பகுப்பிரதாஹா நிறைய கொடுக்கக்கூடிய கட்டாட்சங்கள், ஒவ்வொரு தாயாருடைய கட்டாட்சமும் எவ்வளோ எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரத்தே தேவி திருஷ்டி ஸ்வதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகாஹா, எல்லா சம்பத்துகளும் நான் முந்தி நின் முந்தின்னு போட்டி போட்டு அங்கே போறது உன்னுடைய ஒரு கட்டாட்சம், ஒரு ஒரு ஒரே ஒரு ஒரு கீர் அது அது ஒரு ஒரு பார்வை என்னுடைய ஒரு க்ஷணத்தினுடைய பார்வை வந்ததுன்னா கூட போறோம் அப்படின்னு சாதிக்கிற மாதிரியாக பூயாசுஸ்தே த்வதீயாக அப்படிப்பட்ட கட்டாட்சங்கள் என் மேல விழணும்னு பிரார்த்திக்க போற. உன்னுடைய ஸ்தூல லக்ஷாக வள்ளல்களான கட்டாட்சாகா கட்டாட்சங்கள் அதாவது பார்வைகள் மை பூயாசுகு என் மீது விழ வேண்டும். எல் லிப்ஸா வியக்ர பர்காதி அமர விதச்சிதை, எதை இந்த கட்டாட்சத்தை பெற வேண்டும், எல் லிப்ஸா எது எந்த ஒரு கட்டாட்சத்தினுடைய லிப்ஸா லப்துமிச்சா லிப்ஸா அடைய வேண்டும் என்ற ஆசை, அதனால் வியக்ர அதிலேயே மூழ்கி இருக்கின்ற எப்பவும் எப்படா கட்டாட்சம் மேல விழும் எப்படா கட்டாட்சம் விழும்னு அதையே பார்த்துட்டு இருக்க வியக்ர பர்காதி சிவன் முதலான அமர விரச்சிதைகி அமரர்களால் பண்ணப்பட்ட அஞ்சலி நாம் பிரபஞ்சைகி கைகூப்பல்கள், அது எத்தனைனா நிறைய கூட்டம் கூட்டமா கைகூப்பல்கள் அங்க தெரியுது, எத்தனையோ பேர் கைகூப்பின்னு இருக்கா. இந்த கைகூப்பல்கள் எப்படா இருக்குன்னா மந்தாத்ரி க்ஷோபதுஸ்தம், அந்த மந்தாத்ரி மந்தன பர்வத்தம் அந்த பர்வத்தம் மத்தான மலை கலங்கி அதனால க்ஷோப அந்த மத்தாகிற மலையினால் க்ஷோப கலங்கிய அதாவது கஷ்டமான நிலையில் உள்ள துஸ்தம் அந்த கஷ்டமான நிலையில் உள்ள கலச ஜலனிதேகே அந்த பார்க்கடலனுடைய மத்தியம் நடுப்பாகம் அது வந்து ரொம்ப க்ஷோபத்தினால துஸ்தமாயிடுச்சு. இருக்க ஒரு என்ன நிலைமையில இருக்குன்னா அது அது கடைஞ்சி 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 அது ஒரு மாதிரி ஆயிருக்குது அந்த மத்திய பாகம் இருக்கு. அத்தாத்து உத்ஸ்ருஜ்ய அதை விட்டுட்டு வேளாம் பிராப்தைகி அங்க இருக்கிற நல்ல வஸ்துக்களான அந்த தாமரைகள்லாம் என்ன பண்ணித்தின வேளாம் பிராப்தை கடற்கரையை வந்து அடைந்தன. வேளாம் பிராப்தைகி நவரஜனி நாயக ஆலோக மூக்கைகி, அதுவும் புது சந்திரனை பார்த்த உடனே அப்படியே வாய்மூன் இருக்கு அதெல்லாம் மூடின்னு இருக்கு. ஏன்னா சூரியனை பார்த்தா வேணா மலருமே தவிர சந்திரனை பார்த்தா மலருமா மலராது, அதனால என்ன பண்ணிருக்குன்னா எல்லாம் மூடின்னு இருக்கு. மூடின் இருக்கிறது எப்படா இருக்குன்னா கைகூப்பின் இருக்க மாதிரி, அதாவது இவர்களுடைய கைகூப்பல்கள் தாயாருடைய கட்டாட்சங்கள் தன்மேல விழணும் என்று எந்த ஒரு கட்டாட்சத்தை ஆசைப்படுகின்ற தேவர்களுடைய கைகூப்பல்கள் இருக்கே அந்த கைகூப்பல்கள்ல பார்த்தாக்க என்ன தெரியும் என்ன தோன்றதுன்னா ஓ நடுபாகத்துல ரொம்ப கடையப்பட்டதுனால அங்க இருக்க முடியாத ஸ்திதியை இழந்த இந்த தாமரைகள்லாம் வந்து முட்டுக்களாக இன்னண்டெல்லாம் நிக்கிறது போல இருக்கு அப்படின்னு அந்த கைகூப்பலை பார்த்தா தோன்ற அளவுக்கு, அதாவது அவளுடைய கைகூப்பல்ன்றது ஒன்னொன்னு ஒரு கைகூப்பல் வந்து ஒரு தாமரை மொட்டு மாதிரி தெரியறது எல்லாம் மலராத மலராத குவிஞ்சிருக்கிறது. ஏன் குவிஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் சொல்றார் அதுக்கு நவரஜனிலாய காலோக முகைஹி, புது சந்திரனுடைய அப்ப சந்திரனாகிற நாயக்கனா அந்த ரஜினி நாயக்கன், ரஜினி நாயக்கன்னா சந்திரன், நவ ரஜினி ரஜினா இருட்டு ராத்திரி, ராத்திரியினுடைய நாயக்கனான அந்த சந்திரனுடைய ஆலோகத்தினால் வெளிச்சத்தினால் மூக்கைஹி மூக்கைஹி கும்பி இருக்கின்ற வாய்மூடின் இருக்கிற மூக்கம்னா என்ன வாய்மூடின் பேசாம இருக்கும் அத மாதிரி இதெல்லாம் வாய் கை வாய் கையெல்லாம் மூடின்னு இருக்குன்னு இருக்கும். சரோஜைஹி இவ தாமரைகளாலே
போன்று விளங்கின. அந்த வஸ்துதா இந்த அஞ்சலீனாம் பிரபஞ்சைஹி ஆலகோ ஆலோகமுகைஹி சரோஜைதிவரேஜே, இவைகளால் இவைகளை போன்று இருக்கப்பட்டன அர்த்தம். அந்த எவைகளால்? அஞ்சலீனாம் பிரபஞ்சைஹி, அவர்கள் கை கூப்பி கொண்டிருக்கின்ற அந்த கூப்புதல்களால். அது எப்படி இருந்ததுன்னா, சரோஜைதிவரேஜே யதா சரோஜைஹி ஆரஜ்யதே தத்வத்து ரேஜன் அர்த்தம். சரோஜங்கள்லாம் எப்படி எல்லாரையும் அட்ராக்ட் பண்றதோ அந்த மாதிரி இவைகளும் விளங்கின. சரோஜைஹி ரேஜே, வஸ்துதா சரோஜம் இல்ல, கைகூப்பல்கள். கைகூப்பல்கள் என்ன, சரோஜம் மாதிரி இருக்கிறது. ரஜனீனா, அது ஏண்டா ரஜனி, நவரஜனி நாயக ஆலோக மூகை, புது சந்திரனை பார்த்து ஒருவேளை அதெல்லாம் அலர் மலராத கைகூப்பின்னு இருக்கோ அந்த அப்படின்னு இந்த கைகூப்பல்களை பார்த்து இது தாமரையினுடைய மொட்டுக்கள் தான் என்று நினைக்கும் அளவிற்கு உள்ள அந்த சரோஜைஹி இவர் ஏஜேயே தாதிருஷாக கட்டாட்சாக, அப்படிப்பட்ட கட்டாட்சங்கள், எந்த கட்டாட்சத்துக்கு ஆசைப்படுகின்றார்களோ தேவதைகள் அவர்களுடைய கைகூப்பல்கள் ஒரு தாமரையினுடைய குவியல், தாமரையினுடைய மலர்ந்த தாமரையினுடைய குவியல் போன்று தோன்றுகிறதோ, சமுத்திர நடுவில் இருக்க முடியாமல் வெளிவந்த தாமரைகளுடைய கைகூப்பல்கள் போன்று தெரிகின்றதோ, அப்படிப்பட்ட அதுக்கு காரணம் நாயக்காலோகம் மூக்கைஹி, அந்த நவரஜனி நாயக்காலோகம் மூக்கைஹி பிராப்தைஹி, அதாவது என்ன ஆலோக மூக்கைஹி சரோஜைஹி இவ என்ன வேளாம் பிராப்தைஹி. ஓ, இதுவும் இவாளும் சமுத்திரத்தினுடைய தடத்துல நின்று கைகூப்புறா. ஓ, அதெல்லாமும் சமுதிரத்தினுடைய தடத்துல வந்து கைகூப்புறதோ, நடுவில் இருக்க முடியாம இவ்வளவு மந்திர பர்வத்தினுடைய அசைவுகளினால் நடுவில் இருக்க முடியாத துஸ்தமாக ஒரு ஸ்திதியை அடைந்து எல்லாம் ஒதுங்கி இருக்கின்றனவோ, கைகூப்பி கொண்டு விளங்குகின்றனவோ என்று நினைக்கும் அளவிற்கு உள்ள கைகூப்பல்கள் இருக்கே தேவதைகளுடைய கைகூப்பல்கள். அது எதற்காக கைகூப்புகிறார்கள்னா, எந்த ஒரு கட்டாட்சத்திற்காக கைகூப்புகிறார்களோ அந்த கட்டாட்சங்கள் என் மேல் விழட்டும். ஹரிதைத்தே தே ஸ்தூல லட்சாக கட்டாட்சாக மை பூயாசுஹு, என்னிடத்தில் வந்து உண்டாகட்டும். முடிச்சுட்டார், விஷயத்தை முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், எந்த ஒரு அப்ஜெக்டிவ் கிளாஸ்ல பெருசா கொண்டு போறார். அந்த மாதிரி சப்தங்கள்லாம் பிரயோகம் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு வாக்கிய ரச்சனை பண்ணணும்னா இதுக்கெல்லாம் பயங்கர பிரில்லியன்ஸ் வேணும். ஏன்னா எப்படியா இருந்தாலும் தப்பு பண்ணிடுவான். எல்லிப்சா எல்லிப்சா வெக்ர பர்காத்யமர விரச்சி தைஹி அஞ்சலீனா, இதுல என்ன விசேஷம்னா, இந்த அஞ்சலீனாம் பிரபஞ்சைஹின்னு சொல்லிட்டு பிரபஞ்ச அதை வந்து சரோஜை திவரேஜேன்னு அங்கேயும் திருத்தியா விபக்தி சொல்றாரு பாருங்க, அதான் அழகுது. அந்த இடத்துல இந்த இடத்துல திருத்தியா சரி, அந்த இடத்துலயும் திருத்தியே சொல்றாரு. அதுல கலச ஜலநிதேகே மத்தியம் வேளாம் உத்ஸிருஜ்ய, மத்தியம் உத்ஸிருஜ்ய வேளாம், மத்தியம் உத்ஸிருஜ்ய வேளாம் பிராப்தைஹி நவரஜனி நாயகாலோக மூகைஹி சரோஜைஹி இவ யைஹி ரேஜே, அதான் எவைகளால், எந்த கைகளின் கூப்புதல்களால், எந்த ஒரு கட்டாட்சத்தினுடைய லிப்சையா வேண்டும் என்ற ஆசையினால் தேவதைகளுடைய கைகூப்பல்களானவைகள் கமலங்கள் போன்று தோன்றினவோ அந்த கட்டாட்சங்கள் என் மேல் விழட்டும்னு அர்த்தம். ஆனா இதுல பிரயோகங்கள் ரொம்ப அழகு, இதை நீங்க எவ்வளவு படிச்சு ரசிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இன்னும் ரசிக்க முடியும், உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதுல என்ன கவனிக்கணும்னா, ஒரு வாக்கியம் முடிஞ்சுடுத்து, மை பூயாசுகுன்னு முடிஞ்சுடுத்து. ஹரிதைதே தே ஸ்தூல லக்ஷா கட்டாட்சா மை பூயாசுஹு, பூயாசு தே த்வதீயாக மை ஹரிதைதே ஸ்தூல லக்ஷா கட்டாட்சா, அதோட முடிஞ்சிடுறது விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் முடிஞ்சிடுறது. ஆனா அந்த கட்டாட்சங்கள் எப்படிப்பட்டவைகள்னு சொல்றதுக்கு மூணு லைன் சாதிச்சுட்டார். இது ரொம்ப ரேர் இந்த மாதிரி ஸ்லோகங்கள். எல்லிப்சா வியக்ரபர்காத்யமரவிரசி தைரஞ்சலி நாம் பிரபஞ்சைஹி நவரஜனி நாயகாலோகமுகைஹி சரோஜைதிவ ரேஜே ஏ வேளாம் பிராப்தாக கலச ஜலநிதேகே மத்தியம் உத்ஸிருஜ்ய. ஏன்னா மந்தாத்ரி க்ஷோப துஸ்தம், மந்தாத்ரியினுடைய க்ஷோபத்தினால் கடைவதனால் ஏற்பட்ட அந்த துஸ்தியை உடையவைகளால் எந்த ஒரு கரையானது அடையப்பட்டதோ அந்த தாமரைகள் சமுத்திர, அதாவது இப்போ அப்பொழுதே புதிதாக உண்டான சந்திரனின் ஆலோகத்தினால் வெளிச்சத்தினால் பீத்தைகி நாயக்காலோக மூக்கைகி, அதனால் கைகூப்பி கொண்டு வாய் மூடிக்கொண்டிருக்கின்ற தாமரைகள் போன்று இருக்கப்பட்டனவோ, எந்த ஒரு கைகளால், எந்த ஒரு இவர்களுடைய அஞ்சலி நாம் பிரபஞ்சைகள் அவ்வாறு இருக்கப்பட்டனவோ, அவைகள் அந்த அவைகள் அந்த கரங்கள் எதற்காக கூப்பப்பட்டனவோ அந்த கட்டாட்சங்கள் என் மேல் விழட்டும்னு தாத்பரியம். கொஞ்சம் அப்படி கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா திருப்பி திருப்பி வாசிச்சா சரியாயிடும். மறுபடியும் ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். அஞ்சலி நாம் பிரபஞ்சைஹி மந்தாத்ரி க்ஷோப துஸ்தம் கலச ஜலநிதேஹே மத்தியமுத்ஸ்ருஜ்ய வேளாம் பிராப்தை ரேஜே சரோஜைரிவரவரஜனீ நாயகாலோக மூகைஹி. கவிதாத்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.